இங்க பாரு சிவா, சந்தோஷ் கிட்ட நீ கேட்ட கேள்வி எல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். இப்ப இந்த பொண்ணு காயத்ரி பேசுறப்ப ஒரு வார்த்தை சொன்னாலே கவனிச்சியா? உன்னையும் சக்தியையும் அங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் பயந்து போய் அங்க இருக்கிற ஹோட்டல்ல ரூம் எடுத்ததா சொன்னான். அந்த நேரத்துல அதுவும் அவ்வளவு தூரம், நீ எதுக்காக சக்தியை கூட்டிட்டு அங்க போன? சூப்பர் மம்மி, கரெக்டா கேட்டீங்க. சிவாவோட முகத்தை பாருங்க, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அதான பார்த்தேன், என்னடா இன்னும் எதுவும் சொல்ல ஆரம்பிக்கலையே. இப்ப நான் சொல்றத காது கொடுத்து கேளு. அத்த, நம்ம கம்பெனியில ஒரு ஹைஜாக் நடந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுல பெரிய ரிஸ்க் எடுத்து தான் உயிரையே பணைய வச்சது சக்தி தான். நான் விஷாலினியோட கல்யாணத்துக்கு ஊருக்கு போயிட்டு இருக்கிறப்ப சக்தி ஏதோ அவங்க பூர்வீக நல விஷயமா சொந்த ஊர் போறதுக்காக பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் அப்பதான் சக்தியை யதார்த்தமா பார்த்தேன். சரி, நம்ம போற வழிதானே. சக்தியோட தாய்மாமா ஊர் பக்கத்துல இருக்கறனால அவளை டிராப் பண்றதா நான் சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன். அதுக்கு பின்னாடி எந்த தப்பான இன்டென்ஷனும் இல்லாத அத்தை, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா மொத்த ப்ராப்ளத்தையும் கிளியர் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் சொல்லட்டுமா அத்தை? சொல்லு. இப்பவே காயத்ரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம், அங்க டெஸ்ட் பண்ணுவோம். அப்போ அவ வயிற்றுல வளர்ற குழந்தை யாரோடதுன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு சந்தோஷ் தான் அப்பான்னு உறுதி ஆயிட்டா காயத்ரி கலங்கம் இல்லாதவ, நேர்மையானவ. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல சக்தியும் போய் சொல்லலன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும்ல. இல்ல சிவா, நான் என்ன சொல்ல வரேனா? அம்மா ப்ளீஸ், நீங்க இதுக்கப்புறம் எதுவும் சொல்ல வேண்டாம். அத்த, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணோம்னா அது நம்ம குடும்பத்தையே ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும் சிவா. சரிங்க அத்தை, நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். இந்த ஃபீல்டுலேயே எக்ஸ்பர்ட்டா இருக்கிற நிறைய டாக்டர்ஸ் எனக்கு தெரியும். நான் இப்பவே கால் பண்ணி என்னோட சர்க்கிள் இருக்கிற டாக்டர்ஸா வர வைக்கிறேன். இங்க வீட்லயே வச்சு செக் பண்ணிடலாம். வர டாக்டர் செக் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமா தான் யார் பொய் சொல்றா யார் உண்மையை சொல்றான்னு தெரிஞ்சிடும். எனக்கும் சந்தோஷ்க்கும் இடையில என்ன நடந்துச்சுங்கிறத ஒன்னு விடாம நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா, இந்த கற்பூரத்து மேல ஆணையா, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா சந்தோஷ் தான். இத சந்தோஷோட வாரிசுதான். தயவு செஞ்சு எல்லாரும் நான் சொல்றத நம்புங்க. நானும் சந்தோஷம் பழகினது உண்மை. ஒரு சிச்சுவேஷன்ல
நாங்க ரெண்டு பேருமே கணவன் மனைவியா வாழ்ந்தது உண்மை. நான் மறுபடியும் சொல்றேன், என் வயித்துல வளர்ற குழந்தை சந்தோஷ்தான். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஏய் காயத்ரி, ஏய் காயத்ரி,